அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரம்லானுடைய ஃபஸ்ட்டு நோம்பு எல்லோரும் நல்லபடியாக வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வாட்டி வந்து என்னோட பொண்ணும் எங்களோட சேர்ந்து நோம்பு வைக்கிறா. போன வாட்டியே அவ சொன்னால் நான் நோம்பு வைக்கிறேன்னா நான் சஹரில் எழுந்துச்சி சாப்பிடுவாள், திருப்பியும் காலையில் எழுந்துச்சி எப்பயும் போல் சாப்பிட்ருவா. ஆனால் இந்த வாட்டி வந்து ஓரளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவள் நோம்பு வச்சுருக்கா. இது அவளோட இன்ட்ரெஸ்ட் தான் ஃபுல்லாமே. இந்த நோம்பு வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் எப்படி போச்சுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நார்மலான வீடியோ, எப்பயும் போல் உள்ள வீடியோவாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் வந்து நாங்கள் சஹருக்கு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அன்றைக்கி வந்து மாசி தொக்கும் முட்டையும் அவள் உட்காந்து அவளாக எப்போயுமே சாப்பிட்ருவா. அதே மாதிரி சஹருக்கும் அழகாக வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டா. அப்புறம் தொழுதுட்டு தூங்கியாச்சு. காலையில் எப்பயும் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஏந்திப்பாங்க. அதே மாதிரி ஏஞ்சாச்சு. அவள் எப்பயும் கொஞ்ச நேரம் தூங்குவா, ஏஞ்சி துவாலாம் ஓதிட்டு கொஞ்ச நேரம் படுத்துருப்பா. இவ்வாதி அப்புறம் அவளுக்கு அப்படியே கொஞ்சோண்டு சொப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். காலையிலேயே வந்து கொஞ்சம் கடல் பாசி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் அது வந்து செட்டாகி சாயந்தரம் கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குனால அது மட்டும் நான் எப்போயுமே காலையிலே செஞ்சுருவேன். அதே மாதிரி இதையும் செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் பாசிலாம் செஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். ஏந்திச்சாச்சு, துவா ஓதுங்க. இலா துவா ஓதுங்க பாப்பா. அல்ஹம்துலில்லாஹ் ஐயானா மார்னிங் அண்ட் ஈவினிங் துவா. அப்புறம் ஏஞ்சு குளிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லொஹர் தொழுகிற டைமில் வந்து அவங்க அக்கா ஸ்காஃப் எடுத்து போடும்போது இவள் வந்து அந்த ஸ்காஃபை பிடுங்கி இவளுக்கு போடணும்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. அதோடு இவளுக்கு கொஞ்ச நேரம் ஸ்காஃபை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து தொழுவ போனோம். நம்ம எதுக்கு நோம்பிக்கிறோம்? அடிக்கும் அடிக்க கூட தண்டி
நோம்பேக்கிறோமா? சரி, இந்த ரம்லன் மாசத்துல ஷைத்தான் எல்லாம் என்ன செய்வான்? கத்தி போட்டு வச்சிருப்பான். சொர்க்கத்துல என்ன செய்வான்? மூடி வச்சிருப்பான். சொர்க்கத்தை தொடர்ந்து வச்சு நரகத்தை மூடி வச்சிருப்பான். சரியா? இந்த நிறைய நன்மை தருவான். சரிங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தான். மணி இப்ப எவ்வளவு ஆச்சு? இன்னும் கொஞ்ச நேரம். ஓகேவா? டன்னா? அப்புறம் வந்து ஒரு 4:00 போல வடைக்கு வந்து பருப்பு ஊற போட்டிருந்தேன். அதை வந்து அரைச்சிட்டு பருப்பு வடைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவோன்னு பாப்பா உள்ள விளையாட போட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து வெளியே வேலை பார்க்குறதுக்காக வந்தோம். அவளுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வா. அதனால் எப்பயுமே பின்னாடியே வந்துடுவாள். என்ன சமைச்சிட்ருக்கீங்க? என்ன சமைச்சிட்ருக்கீங்க? என்ன சமைக்க போகிறீங்க? என்ன தட்டிகிட்ருக்கீங்க? என்ன தட்டிகிட்ருக்கீங்க? இஞ்சி பூண்டு. தட்டுங்க தட்டுங்க. தட்டிட்டீங்களா? வடைக்கு இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி தட்டியெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் வந்து அவள் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னான். சரி, நீயே மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி அவள் கையிலே கொடுத்தாச்சு. இப்போ அதை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உட்காந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். இதுதான் பருப்பு வடை. இந்த கையை வச்சு இதை பிடிச்சிக்கோ. அப்புறம் வந்து அவள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க டைமில் நான் போய் வந்து பாப்பாவை பார்த்துட்டு அவளை தூங்க போட்டுட்டு வந்துட்டேன். அவள் அது வரைக்கும் இந்த மாவை மெல்லமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு பசிக்குதுன்னு சொல்லிட்டா. அதோடு சரி, இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை நோம்பு தோற அப்படின்னு சொல்லிட்டேனா. அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பிட கொஞ்சம் ஏதாவது கொடுத்துட்டேன். அப்புறம் நான் கிச்சனுக்கு வந்து திருப்பியும் சட்னி ஏற்கனவே அரைச்சிட்டேன். இப்போ வந்து அதை தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதையும் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். எல்லாத்தையும் வந்து தாளித்து இந்த சட்னியோட தலையில் கொட்டியாச்சு. அப்புறம் லெமன் ஜூஸ்க்கு லெமன்லாம் கட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸும் போட்டாச்சு. ஏற்கனவே வந்து ரோஸ் மில்க்குக்கு பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஏடு பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு அதையும் வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து ரோஸ் மில்க்கும் போட்டு லெமன் ஜூஸும் கரைச்சாச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து வடை பொடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பருப்பு. அதுக்கப்புறம் நான் வெங்காய பஜ்ஜியும் கொஞ்சம் போட்டேன், முட்டை பொண்ணாகவும் போட்டேன். அதை நான் வந்து வீடியோ எடுக்கல, ஏன்னா இதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் அவசர அவசரமாக பண்ணனால இதுக்கு மேலே நான் வீடியோவை எடுக்கலை. பஜ்ஜியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வடையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு டைம் சரியாக இருந்துச்சு. குட்டியும் வந்து விடலை எதுக்கும் வீடியோ பிடிக்கிறதுக்கு, அதனால் வந்து சரி அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் எதுவும் இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை. பஜ்ஜியில் வடையெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டுட்டு இதோட நைட்டு டின்னரையும் நாங்கள் முடிச்சிட்டோம். இதுவே வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால நோம்பு கஞ்சியும் வந்து பள்ளியிலேருந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் ரெண்டு பேருக்கும் நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதோட சஹருக்கும் அன்றைக்கி சிம்பிளாக தான் இருந்ததுனால பெருசாக வேலை ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்கள் அத்தா வந்து பள்ளிக்கு தொழுவ போயிட்டாங்க. நாங்களும் வீட்டிலலாம் தொழுது முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். இந்த மாதிரி தான் எங்களோட ஃபஸ்ட்டு நோம்பு போச்சு.
அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. இதே மாதிரி இந்த முழு ரமலானுடைய மாதத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தந்து அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.